பொன்னியின் செல்வன் கதை விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் அருள்மொழிவர்மரும் இலங்கையில இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க நிறைய புத்த பிக்ஷுகளை பார்த்ததையும் அந்த புத்த பிக்ஷுக்கள் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு இலங்கை சிம்மாசனத்தை இப்பவே நாங்க பட்டாபிஷேகம் பண்ணி தரோம் சொன்னதையும் அதுக்கு அருள்மொழிவர்மர் மறுப்பு தெரிவித்ததையும் கூடவே இதெல்லாம் முடிஞ்சு அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மாளிகையுடைய மேல் மாடம் இடிஞ்சு விழுந்து மூணு பேரையும் காயப்படுத்த பார்த்ததையும் வந்தியத்தேவன் அந்த இடத்துல நந்தினி போன்ற ஒரு உருவத்தை பார்த்ததையும் பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இளவரசர் அருள்மொழிவர்மர் கூட நந்தினி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த வந்தியத்தேவனுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி அவ தஞ்சாவூர்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் இலங்கைக்கு வர முடியும்? அதுவும் பாக்குறதுக்கு ஒரு ராணி மாதிரி இல்லாம ஒரு சன்னியாசினி மாதிரி எதுக்காக இவ உடை தரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மர் கிட்ட வரும்போதே அந்த பொண்ணு இவனை பார்த்து அங்கிருந்து கிளம்பி ஓடிட்டான். வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மர் கிட்ட யார் அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒருவேளை சோழ தேசத்துடைய குலதெய்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றான். குலதெய்வமா, எப்படி அதை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க திரும்பி பாரு, நம்ம வந்த வழியில நம்ம தலைக்கு மேல ஒரு மாடம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்குது. அந்த பொண்ணு மட்டும் குலதெய்வமா இல்லைன்னா எப்படி நம்மளை காப்பாத்திருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்லும்போது, இல்ல இந்த பொண்ணை நான் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்தியத்தேவன் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தான். அருள்மொழிவர்மரும் யாரை எங்க பார்த்த யாரா இருக்கும் நீ நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இது பழுவூர் இளையராணி நந்தினியாட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொன்னான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த குலதெய்வம் உங்ககிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க உங்களை தேடி ரெண்டு சத்துருக்கள் வந்திருக்கிறாங்க, எப்படியாவது இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அவங்க கிட்ட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே வந்தியத்தேவனுக்கு போவோம். அவ எங்களை தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களை சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அவ உங்களை சொல்லல, வேற ரெண்டு பேரை அவங்க சொன்னாங்க. உடனே ஆழ்வார்க்கடியா நம்பியும், கண்டிப்பா அது பார்த்திபேந்திரன் கூட வந்த அந்த ரெண்டு பேரா தான் இருக்கும், நான் கூட இந்த மாளிகையோட மேல் மாடத்துல ரெண்டு பேரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது வந்தியத்தேவன், என்னடே இது முதலே சொல்ல மாட்டியா, நான் போய் பாக்குறேன்னு சொல்லும் போது அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனுடைய கையை பிடிச்சு, உன்ன மாதிரி ஒரு வீரன் கூட இருக்கவே தானே நான் யாரையும் காவலுக்கு கூட்டிட்டு வராம இருந்தேன், இப்ப எதுக்காக இங்க என்ன விட்டு போறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்தியத்தேவனுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுது. உடனே அப்படிலாம் இல்ல இளவரசே, இனிமேட்டு உங்களை விட்டு ஒரு நொடி கூட நான் பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிட்டு மகாசேனன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இலங்கை அரசனுடைய அரண்மனைக்கு வந்தாங்க. இந்த மகாசேனன் சொல்லப்படுறவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைய ஆண்ட ஒரு மன்னன். அவனுடைய பாழடைஞ்ச மண்டபத்துக்கு இவங்க மூணு பேரும் வந்து சேர்றாங்க. அவங்க மூணு பேருக்காக அங்க மூணு படுக்கையும் விரிக்கப்பட்டுட்டு இருந்தது. அதனால இளவரசர் சீக்கிரமா எல்லாரும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அப்படியே பேச்சுவார்த்தல வந்தியத்தேவன் மறுபடியும் அந்த இலங்கை சிம்மாசனத்தை, எதுக்காக நீங்க வாங்கிக்கல, என்ன விட்டுருந்தா நான் எடுத்த அந்த மணிமகுடத்தை என் தலையில சூட்டிட்டு இருந்திருப்பேன், எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது, இதை போய் தவற விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப 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 அந்த இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் பத்தி பேசவும் அருள்மொழிவர்மர் நல்லா சிரிச்சுக்கிட்டே, நான் சத்தியம் தர்மம் சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த பத்தி சொன்னனே, அது வந்து உங்களுக்கு சரியான காரணமா தெரியலையா இந்த இலங்கை சிம்மாசனத்தை நான் வேண்டான்னு சொல்றதுக்கு அப்படின்னு அருள்மொழிவர்மர் சொல்லவும் உடனே வந்தியத்தேவனும், ஆமாமா நீங்க அவங்க ரெண்டு பேரும் உங்க காதலிகள் தானே சொன்னீங்க, கண்டிப்பா இனிமேட்டு அந்த சத்தியம் தர்மம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் மனசால கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அருள்மொழிவர்மர், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க தானே அவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய காதலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அடுத்தவனுடைய காதலிய நான் எப்படியா மனசால நினைக்க முடியும், இனிமேட்டு அந்த சத்தியத்தோடையும் தர்மத்தோடையும் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இதை கேட்ட அருள்மொழிவர்மர் நல்லா கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒன்ன மாதிரி ஒரு வேடிக்கையான ஒருத்தனைய வாழ்நாள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இலங்கையோட சிம்மாசனத்தை முக்கியமா அவர் வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னாருன்றான காரணத்தை அருள்மொழிவர்மர் சொன்னாரு. அந்த புத்த பிக்ஷுக்கள் இலங்கையில இருக்கிற எல்லா புத்த பிக்ஷுகளுடைய தலைவர்கள் கிடையாது, அவங்க ஒரு பகுதியோட தலைவர்கள் மட்டும்தான். இவங்க மத ரீதியான வேலைகள்ல மட்டும் ஈடுபடாம இந்த மாதிரி அரசியல் விஷயங்களையும் ஈடுபடுறதுனால பெரிய கலவரம் எதிர்காலத்துல வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால மத்த புத்த பிக்ஷுகளுடைய தலைவர்கள் நமக்கு விரோதியாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த வாய்ப்பை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க சொல்றதுக்குதான் நம்ம அடிப்படைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், இதுல நிறைய அரசியல் இருக்குது, இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதான் கேட்கும்போது இப்பதான் வந்தியத்தேவனுக்குள்ள ஒரு திருப்தியே வந்துச்சு. சரி, பொழுது விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் தூங்கி எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், நந்தினி மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்தனே, உண்மையை சொல்லுங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொல்லும் போது, அந்த கதையா, அந்த கதையை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. முன்னாடியே வானதி கிட்ட குந்தவை சொன்ன அதே பொன்னியின் செல்வனுடைய கதைய பொன்னியின் செல்வன் இப்போ வந்தியத்தேவன் கிட்ட சொல்றாரு. அன்னைக்குதான் நான் அவங்கள கடைசியா பார்த்தேன், அதுக்கப்புறமா நான் அவங்கள பார்க்கவே இல்லை, ஆனா எப்ப அவங்கள பாப்பேன்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இலங்கைக்கு வரும்போது இலங்கையில இந்த இடத்துல நான் அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு, அப்போ என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியல,
சின்ன வயசுல என்னை காப்பாத்தின அந்த தெய்வத்தைய நான் இப்ப பாக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அவங்க வித்தியாசமான குரல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அது என்னன்னே புரியல. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அவங்களால பேச முடியாது, அவங்களுக்கு காதும் கேட்காது அப்படின்ற விஷயமே. அதனால இங்க இருந்த வீரர்கள் கிட்ட அவங்களை எந்த காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து பாசறையை காலி பண்ணிட்டு வேற எங்கன்னா போயிடலாம் கூட எனக்கு தோணுச்சு. ஆனாலும் மறுபடியும் அவங்களை பார்க்க மாட்டோமான்ற ஒரே காரணத்துக்காகவே நான் இங்கேயே இருந்தேன். அதே மாதிரி மறுநாளும் அவங்க வந்தாங்க, என்ன காட்டு வழியா எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த மரங்கள் எல்லாம் என் முகத்துல அறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பொறுமையா விலக்கி விட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அவங்க ஒரு குடிசைக்குள்ள என்னை கூட்டிட்டு போனாங்க. அதுல ஒரு கிழவன் வந்து குளிர்காய்ச்சல்ல நடுங்கிட்டு இருந்தான். இத சுட்டி காட்டி இங்க இருந்து போயிடு, இலங்கையில இப்ப குளிர்காய்ச்சல் அதிகமாயிடுச்சு, இங்க இருந்தா உனக்கும் அந்த குளிர்காய்ச்சல் வந்துடும் சொல்லிட்டு என் மேல இருந்த அக்கறையில மறுபடியும் அவங்க சொன்னாங்க. அத அவங்களோட அந்த செய்கை பாஷையில நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் மறுநாள் இங்க இல்லவே இல்லை, வேற இடத்துக்கு நான் காலி பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா அதுக்குள்ளவே சோழ தேசத்து வீரர்கள் 3 பேருக்கு அந்த குளிர்காய்ச்சல் வந்துடுச்சு. போர்க்களத்துல மா வீரர்களான அவங்களுக்கே அந்த குளிர்காய்ச்சலால தாங்க முடியல. என் மேல எவ்வளவு அக்கறை இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இளவரசர் திடீர்னு நிறுத்தி, உங்களுக்கு எதனா காலடி சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இல்லையே எங்களுக்கு எதுவும் கேட்கலையேன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் சொல்லும் போது, திடீர்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி எங்கேயோ போக நாத்தம் மட்டும் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு அருள்மொழிவர்மர், கவலையப்படாதீங்க, நம்மளுக்கு எதனா பிரச்சனைனா இந்த சோழ தேசத்துக்குள்ள தெய்வம் மறுபடியும் நம்மளை வந்து எப்படியாவது காப்பாத்தும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே எதையோ பார்த்துட்டு வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வேகமா போய் படுத்து தூங்குங்க, தூக்க வரலனாலும் பரவாயில்ல கண்ணை மூடிக்கிட்டாவது இருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரி ரெண்டு பேரும் போய் படுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்வத்துல அவங்களால கண்ணை மூடவே முடியல. அப்போ தூரத்துல இளவரசர் அருள்மொழிவர்மர் ஒரு பெண் கிட்ட நின்று செய்த பாஷையில பேசுறத அவங்க ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க. இளவரசரும் அவங்க ரெண்டு பேருமே சுட்டி காட்டி ஏதோ ஒரு விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லவும், அந்த பொண்ணும் சரி 3 பேரையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு சைகை பாஷையில சொல்லிட்டு நடந்து போறாங்க. இளவரசர் ஆணைப்படி வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் கூடவே சேர்ந்து போனாங்க. அப்படி போகும்போது நிறைய யானை சிலைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கருங்கல் குகைக்கு அந்த ஸ்திரீ அவங்கள கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு தீவர்த்தியோட வெளிச்சத்துல இளவரசரை மட்டும் தனியா கூப்பிட்டு, நீ மட்டும் வா, அவங்க ரெண்டு பேரும் எங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எதையோ காட்டுறதுக்காக அருள்மொழிவர்மரை அவங்க கூட்டிட்டு போனாங்க. என்னதான் அப்படி காட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியா நம்பியும் நின்னு பாத்துட்டு இருக்கும்போது அருள்மொழிவர்மர் மட்டும் அந்த பொண்ணு கூட, அந்த மூதாட்டி கூட போனாரு. போகும்போது அங்க நிறைய விஷயங்கள் ஓவியமா வரையப்பட்டிருந்தது. அது புத்தருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுதான் கிடையாது, அது அந்த பொண்ணுடைய அந்த மூதாட்டியுடைய வாழ்க்கை வரலாறு. சுந்தர சோழர் குந்தவை கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாரு, அதே கதை தான் அங்க சித்திரமாவும் வரையப்பட்டிருந்துச்சு. ஆனா சுந்தர சோழர் இலங்கையில விட்டுட்டு வந்த அந்த பொண்ணு எப்படி தஞ்சாவூருக்கு வந்திருக்க முடியும்ன்ற கேள்விக்கு அந்த இடத்துல பதில் இருந்துச்சு. சுந்தர சோழர் அந்த ஊமை பெண்ணை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவளுக்கு அவருடைய ஞாபகமாவே இருந்திருக்கு. இத பார்த்த அவளுடைய அப்பா கடல் கடந்து கோடிக்கரைக்கு அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் பூங்குழலியும் அவளுடைய குடும்பமும் இருந்திருக்குது. இந்த மூதாட்டி பூங்குழலிக்கு சம்பந்தமானவர். அப்பதான் தன்னை விட்டுட்டு போன அந்த வாலிபன் ஒரு அரசனா முடிசூடி இருக்கிறத அந்த பொண்ணு கூட்டத்தோட கூட்டமா நின்னு பாக்குறான். இத பார்த்தவளால தன்னுடைய கஷ்டத்தை அடக்கவே முடியல. எப்படி ஒரு ராஜகுமாரன் ஒரு சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனால உடனடியா தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல அந்த கோடிக்கரை கலங்கர விளக்கத்துல இருந்து அவ கீழே குதிக்கிறான். அப்படி குதிச்சவளை ஒருத்தன் காப்பாத்துறான். இந்த பொண்ணுக்கு ஏதோ பேய்தான் பிடிச்சிருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு பூசாரி கிட்ட கூட்டிட்டு போய் மந்திரிக்கவும் செய்யறான். அந்த இடத்துலதான் ஒரு ராணி கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ராணி இவளும் கர்ப்பமா இருக்கிறான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் கூடவே அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அந்த புறத்துல பத்திரமா வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நல்ல நாள்ல இவளுக்கு குழந்தையும் பிறக்குது, ரெட்டை குழந்தைங்க. அந்த ராணி அந்த குழந்தைங்கள ஒருத்தரை தானே எடுத்து வளர்க்கறதா சொல்லும் போது முதல்ல இவளுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்திருக்குது. இருந்தாலும் ரெண்டு பேரும் அரண்மனையிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு தான் பிறந்த குழந்தைய அந்த அரண்மனையிலேயே விட்டுட்டு இவ ராத்திரியோட ராத்திரியா கிளம்பிட்டு இருக்கான். இருந்தாலும் தன்னுடைய குழந்தைங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ இந்த தஞ்சாவூருக்கு வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு நாள் அரசருடைய குடும்பம் அந்த பொன்னி நதியில பயணப்பட்டுகிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை அந்த பொன்னி நதிக்குள்ள விழுந்துடுச்சு. பொன்னி நதியோட சுழல்ல பூக்கள் போட்டிருந்தத அந்த குழந்தை ஆசையா பார்த்துட்டு ஒவ்வொரு பூக்களையும் எடுத்து எடுத்து விளையாடிட்டு இருக்கும்போது தவறத்தலா தலை குப்புற அந்த பொன்னி நதிக்குள்ள அந்த குழந்தை விழுந்துருச்சு. இத பார்த்தவ பதறி போனான். அந்த காட்சியும் அதுல சித்திரமா வரையப்பட்டிருந்தது. அருள்மொழிவர்மர் கிட்ட அந்த மூதாட்டி அந்த குழந்தை தான் நீ என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். அதே சமயத்துல வந்தியத்தேவனும் ஏன் இவ பாக்குறதுக்கு நந்தினி மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தான். இதெல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அந்த மூதாட்டி வேக வேகமா ஒரு சின்ன சிகரம் மாதிரி இருந்த இடத்துக்கு ஏறி போனான்.
அவளை தொடர்ந்துகிட்டு மற்ற மூணு பேரும் ஏறி போகும்போதுதான் தெரிஞ்சது அவங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்த அந்த மகாசேன சக்கரவர்த்தியோடைய மண்டபம் தீப்பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த வந்தியத்தேவனுக்கு ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சு. ஒருவேளை அங்க நம்ம இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆழ்வார்க்கடியார் நம்பி நம்ம கண்டிப்பா அக்னி பகவானுக்கு இரையாயிருப்போம்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மர் கிட்ட அவங்க அப்படி என்னதான் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க உனக்கு ஆபத்து அதிகம், தயவு செய்து இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மரும் சொன்னாரு. இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு ஒரே சந்தோஷம், பாத்தியா என் கட்சி தான் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் கிட்ட அவன் சந்தோஷமா சொன்னான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நம்ம கிளம்புவோம், இப்போ இந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம், காலையில சீக்கிரமா எழுந்தது இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் வந்தியத்தேவன் எழுந்துக்கும் போது வழக்கம் போல அவனுக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டு இருந்துச்சு. எழுந்துச்சு அவன் பார்க்கும்போது இளவரசரும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் முன்னாடியே கிளம்பி இருந்தாங்க. ஒரு வழியா மூணு பேரும் கிளம்பிட்டு குதிரையில ஏறி போகும்போது சோழ நாட்டு காவல் வீரர்களுக்கு ஒரே கவலை, இந்த மாதிரி நெருப்பு பத்திக்கிச்சே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கவலையா இருந்தவங்க மூணு பேரையும் உயிரோட பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனடியா மூணு பேரும் குதிரையில ஏறி கிளம்பி போனாங்க. அப்படி போகும்போது எதிரில ஒரு கூட்டம் ரொம்ப வேகமா கிட்டக்க வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த வந்தியத்தேவன் உடனடியா கத்திய எடுங்க எடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அருள்மொழிவர்மரும் தோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு எதிரில வர கூட்டத்து கூட சண்டை போடுவான்னு பார்த்தா வந்தியத்தேவன் கிட்ட சண்டைக்கு இறங்கிட்டாரு. இதெல்லாம் பார்த்த வந்தியத்தேவனுக்கும் சரி ஆழ்வார்க்கடியா நம்பிக்கும் சரி முதல்ல ஒண்ணுமே புரியல, எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம கூட சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல குழம்பினாலும் அதுக்கப்புறமா சண்டை வந்துட்டா இளவரசராவது வேற யாராவது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்தி எடுத்துக்கிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆழ்வார்க்கடியா நம்பி இதெல்லாத்தையும் ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த கூட்டத்துல வரவங்களை கவனிச்சா அந்த கூட்டத்துக்கு நடுவுல சோழர்களுடைய புலிக்கொடி பறந்துட்டு இருந்துச்சு. சரி வரது நம்ம ஆளுதான் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியா நம்பி அமைதியா அந்த கத்தி சண்டையை வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல தலைமை தாங்கி சேனாதிபதி வந்துகிட்டு இருந்தாரு. சேனாதிபதி கூட பார்த்திவேந்திர பல்லவனும் வந்துகிட்டு இருந்தான். வந்துகிட்டு இருந்தவன் வந்தியத்தேவன் இளவரசர் கூட சண்டை போடுறத பாத்துட்டு பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன் இவன் கூட அனுப்பினாலே பிரச்சனை தான், இப்ப பாருங்க இளவரசரே சண்டைக்கு கூப்பிட்டு இருக்கான் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது முதல்ல சேனாதிபதிக்கு இது பெரிய சங்கடமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவ்வளவு ஒரு நல்ல வாழ் சண்டையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, சரி கொஞ்ச நாள் இல்லைங்க யார்தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த கூட்டம் முழுக்க இளவரசரும் வந்தியத்தேவனும் சண்டை போட்டுருக்கத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வந்தியத்தேவனும் சும்மா இல்ல ரொம்ப நல்லாவே சண்டை போட்டு இருந்தான். அப்பதான் அந்த கூட்டத்துல ஒரு யானை வந்ததையும் அந்த யானைக்குள்ள ஒரு பல்லக்கு இருந்ததையும் அந்த பல்லக்குல இருந்து ஒரு பெண் இறங்கி வந்ததையும் வந்தியத்தேவன் கவனிக்கிறான். யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அட இது நம்ம பூங்குழலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடி ஆக அசந்த சமயம் இளவரசருக்கு சாதகமா முடிஞ்சு போயிடுது. அந்த ஒரு நொடி வந்தியத்தேவனுடைய வாளை இளவரசர் கட்டி விட்டுறாரு. திரும்ப அந்த வாளை அவன் எடுக்கலாம்னு சொல்றதுக்குள்ள இளவரசர் அவனை தூக்கி நிறுத்தி பரவாயில்ல என் கூட தோழனா இருக்கிறதுக்கு நீ சரியான ஆளுதான் அப்படின்னு சொல்லும் போது வந்தியத்தேவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா வந்த சேனாதிபதியும் என்னப்பா பிரச்சனை எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இதோ இங்க இருக்கிறாரே இவர் வந்ததுல இருந்து எங்க யுத்தம் எப்போ நடக்க போதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு, யுத்தம் தானே ஏதோ காட்டுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் ரொம்ப சாதாரணமா பதில் சொல்லவும் வந்தியத்தேவனுக்கு இதெல்லாம் குழப்பமா இருந்ததுக்கு அப்புறம் கூட சரி எதனா காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டுட்டான். அதுக்கப்புறமா பார்த்திபேந்திரன் கிட்ட நீங்க வந்திருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய அண்ணன் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை பத்தி இங்க பேச வேண்டாம் அது அவங்க ஒரு பாழடைஞ்ச மண்டபம் தெரியுது இல்லையா அங்க போய் பேசலாம்னு சொல்லிட்டு சேனாதிபதி சொல்லவும் எல்லாரும் அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்குள்ள போனாங்க. அப்போ குதிரையில போகும்போது வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கிட்ட என்னத்துக்கு அவர் என்ன கூட சண்டை போடணும் நான் என்ன அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதிர்ல ஒரு கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு தெரியல முதல்ல, ஒருவேளை வரவங்க யாரா இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டு நிற்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் நிறுத்தி நின்று என்னன்னு பாப்பாங்கல்ல அதுக்காக தான் இளவரசர் அப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்குன்னு என்ன ஏதும் கூடவா சொல்லாம இந்த மாதிரி பண்ணுவாருன்னும் போது இது இளவரசர் காதுல விழுந்துச்சு. நான் அப்படின்னா நான் பிறந்ததுல இருந்தே அப்படின்னா அடிக்கடி விசித்திரமா இந்த மாதிரி நடந்துப்பேன், இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்கவங்க தான் எனக்கு வந்து சிநேகிதர்களா இருக்க முடியும், நீங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க அதனால நீங்களும் நானும் இதுக்கப்புறம் நல்ல நண்பர்களா இருப்போம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்தியத்தேவன் பூங்குழலியை கவனிச்சான். அந்த பொண்ணு யாரையுமே நிமிந்து கூட பார்க்கவே இல்லை, இவ்வளவு அடக்க ஒடுக்கமான பொண்ணா இவ அப்படின்ற மாதிரி வந்தியத்தேவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா போயிடுச்சு. ஆனா அவளுடைய கடைவேதி பார்வையால அடிக்கடி அவ இளவரசரையும் பார்த்துக்கிட்டு வந்திருந்தான். அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது பூங்குழலி சொல்லி அனுப்ப செய்தி நம்ம இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இளவரசர் கிட்ட இந்த மாதிரி பூங்குழலி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது பூங்குழலியா யாரது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலன்ற மாதிரி அவர் சொன்னாரு. சமுத்திரகுமாரியா தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சமுத்திரகுமாரியா என்னையா சொல்ற யாரது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்தியத்தேவன் சொன்னான். அந்த பொண்ணு உங்களை கேட்டதா சொல்ல சொன்னா, ஆனா நீங்க யாருன்னே சொல்ல மாட்டிருக்கீங்களே நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு அவகிட்ட போய் சொன்னா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் சொல்லும் போது இப்பதான் எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரா மாதிரி இருக்குதுன்னு பேசிக்கிட்டே அவங்க அந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திபேந்திரன் கிட்ட எதுக்காக அண்ணா காஞ்சிபுரத்துக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி
நடக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் பத்தி சொன்னதுக்கு அப்புறமா ஆதித்ய கரிகாலருக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஆட்சி பண்றதுக்கான விருப்பமே கிடையாது. அதனால நீங்க காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க உங்களுக்கு பட்டத்தை சூட்டி விட்டுட்டு அவர் கிளம்பி மற்ற ஊர்களுக்கு திக்விஜயம் போகலான்னு இருக்காருன்னு சொன்ன உடனே அருள்மொழிவர்மருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கும் சோழ நாட்டு அரியணைக்கும் ரொம்பவே தூரம், எனக்கு அதுல இஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் சொன்னாரு. சரி, இது சம்பந்தமா சக்கரவர்த்தி கிட்ட இருந்து எதனா செய்தி வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது சக்கரவர்த்தியோட நிலைமையே ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது, பழுவேட்டரையர்கள் அவரை சிறை கைதி மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அருள்மொழிவர்மருக்கு ரொம்ப கவலையா போயிடுது. இதோ இந்த வல்லத்து இளவரசரும் அதே தான் சொன்னாரு, எனக்கு இப்போ எங்க அப்பாவுடைய நிலைமையை பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்குது, சேனாதிபதி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது நானும் முதல்ல மகாமந்திரியோடைய பேச்சு கேட்டு நீங்க இங்கேயே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போறதுதான் சரியான விஷயமா தோணுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எந்த விஷயத்தினால நான் காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் கேட்கும்போது, அதுவும் அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா இல்லையா, அந்த பொண்ணு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கா, அதனாலதான் நான் இப்படி சொல்றேன்னு சொன்ன உடனே என்ன செய்தி அதுன்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் கேட்டாரு. ஆனா சேனாதிபதி அதுக்கு அந்த பொண்ணே சொல்லட்டும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடும் போது, நம்ம பூங்குழலியை கூப்பிடும் போது அவ அருள்மொழிவர்மர் முன்னாடி வந்து நின்னா. ஆனா வந்து நின்னவளால பேசவே முடியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது அவளுடைய முகபாவனே. அழுதுகிட்டே அங்கிருந்து அவ ஓடி போயிட்டு பக்கத்துல இருந்த மர சந்துகளுக்கு நடுவுல ஓடி போய் மறைஞ்சிட்டா. என்னாச்சு இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. வந்தியத்தேவன் இதெல்லாம் கவனிச்சுட்டு அவ அப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஓடிடுவா, முன்னாடி கூட இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் தான் அவளை துரத்தி பிடிச்சி கூட்டிட்டு வந்தேன், நீங்க சொன்னீங்கன்னா மறுபடியும் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அருள்மொழிவர்மர் வேகமா போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கிட்ட சொன்னாரு. அவன் பூங்குழலியை சமாதானப்படுத்துறதுக்கு போனதுக்கு அப்புறமா சேனாதிபதி அவ வந்து சொல்றதுக்கு நானே அந்த விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு உங்களை சிறைப்பிடிக்கிறதுக்காக பழுவேட்டரையர்களுடைய ஆட்கள் ரெண்டு பெரிய மர கப்பல்கள்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க, அந்த மர கப்பல்கள் தொண்டைமான் ஆற்று கால்வாயில யாருக்கும் தெரியாம மறைஞ்சு நின்றுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து என்ன நடக்க போகுது, எதுக்காக பழுவேட்டரையர் இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும், உத்தரவு பிறப்பிச்சது பழுவேட்டரையரா இல்ல நந்தினியா? இலங்கையில இருந்த அந்த வயதான மூதாட்டி காட்டின ஓவியங்களை வச்சு பார்க்கும்போது அப்போ அருள்மொழிவர்மர் உண்மையிலேயே சுந்தர சோழனுக்கும் அவருடைய மனைவியான வானமாதேவிக்கும் பிறந்தவங்க கிடையாதா? அருள்மொழிவர்மருடைய உண்மையான அம்மா அப்பா யாரு? அந்த இலங்கையில ரெண்டு இடத்துல அருள்மொழிவர்மருக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும், அந்த ஆபத்தை உண்மையிலேயே விளைவிச்சவங்க பாண்டியனுடைய ஆபத்து உதவிகளா இல்ல பழுவேட்டரையருடைய ஆட்களா? அருள்மொழிவர்மர் இப்ப பழைய அறைக்கு போக போறாரா இல்ல தன்னுடைய அண்ணனுடைய பேச்சு கேட்டு காஞ்சிபுரத்துக்கு போக போறாரா? விடைகள் தெரியும் வரை காத்திருப்போம்.